வணக்கம் நண்பர்களே, நான் தகவல் உழவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்கி மூலம் திட்டத்தில் நூல்கள் மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பதிப்புரிமையாக விக்கி மூல நூலக திட்டமாகும்னு அதோடய முகப்பு பக்கத்தில் எழுதியிருக்குது. சரி, இப்போ இது என்னன்னா, இதில் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நூலை வந்து மின்வருடல் பண்ணி ஸ்கேன் பண்ணி அதை வந்து இதுக்குள்ளே போட்டுருவாங்க. அப்போ அதோட அந்த பணி முடியுதான்னா, அப்படி கிடையாது. இப்படி வந்து ஏறத்தாழ 2400 நூல்கள் இது உள்ளார இருக்குது. இந்த பட வடிவத்தில் இருக்கக்கூடிய நூல்கள், ஒரு நூலை மட்டும் பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த நூல் எப்படி இருக்குன்னா, இப்படி தான் இருக்கும். இது என்னது, சிவப்பு, மஞ்சள், பச்சை அப்படியெல்லாம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அதுக்கு தனி பைப்பை போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நூலை நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த ஒரு நூல் எடுத்துக்குவோம். இந்த நூலை வந்து இப்படி எடுத்துகிறோம். இப்போ ஒரு பக்கத்தை 138வது பக்கம் திறக்கிறேன் நான். இந்த பக்கம் வந்து படம் இருக்குது இல்லைங்களா. ஸ்கேன் பண்ண பேஜ் இந்த பக்கம் இருக்கும். பக்கம் ஸ்கேன் பண்ண பக்கம், மின்விடல் செய்த பக்கம் இங்கே இருக்கும். அப்போ அது வந்து எப்படி இருக்குதுன்னா, இதில் ஏதாவது பிழை இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் வந்து அதை வந்து திருத்தவே முடியாது இல்லையா. சுட்டியை வச்சு சுருட்டிங்கன்னா சின்னதாகவும் பெருசாகவும், உங்கள் சக்கரத்தை சுற்றுனீங்கன்னா, வீல் மவுஸ் வீலை சுற்றுனீங்கன்னா. சரி, இதை வந்து இப்படி வந்து அது உருவாக்கி தந்திருக்கு உங்களுக்கு இல்லையா. சரி, இது எப்படி வந்தது அப்படின்னா, முதல்ல அதை பார்ப்போமே. இது மாதிரி படங்களாக செய்யறதுக்கு முன்பு எப்படி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு மின்னூலை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மின்னூல்னால் என்னங்க, பிடிஎஃப் ஃபார்மேட். மின்னூல் பட வடிவத்தில் இருக்குது, நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட் மட்டும் எடுத்துக்கிறோம். இது இந்த மின்னூலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பார்ப்போமே. இதில் வந்து என்ன இருக்குது, 182 பக்கம் இருக்குது இதில். சரியா, இந்த 100 பக்கத்துலேயும் 100 படமாக முதல்ல மாற்றுவாங்க. அதுக்கான படமாக ஏற்றிட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா, கூகுள் டிரைவ், உங்கள் கணக்குள்ளே போய்ட்டு கூகுள் டிரைவில் பதிவேற்றம் பண்ணிடுவீங்க. அது இப்படி தான் இருக்கும். அது அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்து மேலேயும் வச்சு இப்படி வள சுருக்கம் பண்ணிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து எழுத்தாக மாற்றி ஆவணத்தை தரும். அப்படி ஒரு நம்மள்ட்ட ஒரு 150 பக்கத்துக்கு செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் இல்லைங்களா. அதை தானி இயக்கமாக செய்யலாம். அதுக்கான நிரலை வந்து இங்கே வந்து கணியம் அறக்கட்டளையிலேருந்து உருவாக்கியிருக்காங்க. சீனிவாசன் அவர்கள் வந்து இணையத்தில் எப்போ உருவாக்குனாங்கன்னா, 2016 உருவாக்குனாங்க. 2015 வச்சுக்கிங்களேன். இது வந்து என்ன பண்ணால், ஒரு பிடி மின்னூலை கொடுத்தீங்கன்னா, பிடி வடிவத்தில் கொடுத்தீங்கன்னா, அதுவே வந்து உங்களுக்கு படமாக மாற்றி அதுவே வந்து கூகுள் டிரைவில் ஏற்றி நம்மளுக்கு கொடுத்துரும். சரி, கொடுத்த பிறகு அதை வந்து நம்ம வந்து கணினியில் உட்காந்து பதிவேற்றம் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து விக்கி மூலத்தில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு செஞ்சுருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு, என்ன பொறுப்புன்னா, இது மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே 2000 நூல் இருக்குங்க. நினைவகம் விரைவாக தான் உடனே வரும் அது உங்களுக்கு. அந்த பக்கம் அந்த பட்டியல் ஏற்கனவே காமிச்சா, திருநாள் திரும்பவும் காமிக்கிறேன். அந்த 2000 நூல் வந்து இருக்கு இல்லைங்களா, அந்த 2000 நூலுக்கு ஏறத்தாழ 400,000 பக்கம். அதை வந்து நம்ம கண்ணில் உட்காந்துக்கிட்டால் ரொம்ப நேரம் இயங்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக அதை வந்து இணையத்தில் இருக்கக்கூடிய மேகக்கணிமையில் வழியாக நம்ம வந்து இதை வந்து 300,000 பக்கத்தை உருவாக்கணும். அதுக்கு இன்னொரு நண்பரும் துணை செஞ்சார். நிறையா நண்பர்கள் இருக்காங்க. இது வந்து நிறையா நூல் ஒரே நாளில் செய்கிறதுக்கு உதவுனது செல்வம்னு ஒருத்தர். சரிங்களா, சரி. அது பெங்களூரில் இருக்கார், நம்ம அப்புறம் பார்ப்போம் அதெல்லாம். சரி, இப்போ வந்து இது கணினியில் நிறுவணும்னா லினக்ஸ் கணினி வேணும். இப்போ நான் வந்து டெபியன் 10 பயன்படுத்துகிறேன். அது மாதிரி லினக்ஸில் 100 வகையான கணினி இயக்க முறைகள் இருக்குது. இது வந்து கற்றற்ற மென்பொருள்னால அதில் பயன்படுத்துவோம். இது விண்டோஸில் பயன்படுத்த இயலாது. அப்போ விண்டோஸ் இதில் இருக்கவங்களுக்கு என்ன முடியாதுங்கிற நிலை இருந்ததுனால அந்த நிரலை எடுத்து, இந்த நிரலை வந்து எடுத்து இதுக்குள்ளே பொருத்தியிருக்காங்க. உங்களுக்கு கணக்குள்ளே போன பிறகு பக்கத்தை தொகுங்கிறது திறந்தீங்கன்னா உள்ளார இருக்கும். அது இது அழுத்தினீங்கன்னா இண்டிக் ஓசியான்ட்டு இருக்கும். நிறைய பேருக்கு அலைபேசியில் பார்ப்பீங்க, அவங்களுக்காக மொபைல் வியூக்காக இதை கொஞ்சம் பெருசுப்படுத்தி காமிக்கிறேன். இண்டிக் ஓசியார்னு இருக்கும். இது என்னங்க, இது கூகுள் வழி ஒளி வழி எழுத்துணர்தல் அப்படின்னு இருக்குது. என்னென்னா, தமிழ் திட்டத்தில் பெரும்பாலும் தமிழில் தான் இருக்கும் சரிங்களா. அப்படி ஒன்று இருக்குது. மூணாவதாக இன்னொன்று என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஒன்று இருக்குது,
டிரான்ஸ்கிரைப் டெக்ஸ்ட் அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் தொடுக்குனீங்கன்னா டெசராக்டுன்னு ஒன்று இருக்குது, கட்டற்ற மென்பொருள் கூகுள் ஓசிஆர்னு இருக்குது. கூகுள் ஓசிஆர் தான் ரொம்ப தெளிவாக இருக்குங்கிற அதை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுக்கு கீழே அட்வான்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம அதை பயன்படுத்தும் போது நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இது வந்து எழுத்துக்கள் இல்லைன்னு நினச்சிக்கிங்களேன். எழுத்துக்கள் இல்லாத சூழலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முதல் பொத்தான் இது எப்படி உருவாக்கி உங்களுக்கு வர இருக்காது, இது ஓசிஆர் மூணு நிறத்தில் இருக்குல்ல, சிவப்பாகவோ இருக்குது, சி அப்படிங்கிறது நீளமாக இருக்குது, ஆறுங்கிறது பச்சையாக இருக்குது. இந்த வசதி வந்து மேலே வந்து விருப்பத்தேர்வுகள்னு இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா அதை வந்து அமைச்சிக்கலாம். அதை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ இதை சொடுக்கிறேன், அந்த வசதி வந்து வர்றதுக்காக அந்த பக்கம் திறக்குது. இங்கே கருவிகள்னு கடைசியில் ஒரு தத்தல் இருக்கும் டேப், அதை அதுக்குள்ளே போனீங்கன்னா வந்துட்டேன். வந்த பிறகு இதில் பாருங்கள், கூகுள் ஒளி வழி எழுத்துரு அறிதல், கூகுள் ஒளி வழி எழுத்துரு அறிதல் இந்திய தொழில்நுட்ப குழுவால், ரெண்டையுமே தேர்ந்தெடுத்துக்கிட்டு கீழே சேமி இருக்கும், அதை அழுத்திக்கிட்டிங்கன்னா அந்த வசதி உங்களுக்கு வந்துடும். எந்த வசதி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே காமிச்ச இந்த வசதி வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா, இந்த பொத்தான் வந்து உங்களுக்கு வந்துடும். எந்த பொத்தான் அப்படின்னா, இது இயல்பாகவே இருக்கும், டிஃபால்ட்டாகவே இது வந்து உருவாகிடும் உங்களுக்கு. சரிங்களா, இது சில நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வரும், ஆனால் சில பேர்த்துக்கு வராது, அதுக்கு காரணங்களாக இருக்குது. சரி, நம்ம அதை பற்றி நம்ம பார்க்க வேணாம். இந்த மூணோட பயன்பாடையும் நம்ம பார்ப்போம் இப்போ. சரி, இப்போ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பக்கத்தை வந்து எழுத்து இல்லாமல் இருந்தது, திரும்பவும் இதை அழுத்துறேன். அதாவது எதை அழுத்துறேன், மூணில் இண்டிக் ஓசிஆர் அப்படிங்கிறத அழுத்துறேன். அந்த வந்து எழுத்து உருவாகிடுது, உருவாகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரமாகும் உங்கள் இணைய வேகத்தை பொறுத்து. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலமும் உருவாகியிருக்கு, ஆனால் வரிசை இல்லாமல் இருக்குது, கசகசன்னு இருக்குது. அதை நம்ம ஒழுங்குபடுத்துறதுக்கு அதுக்கு தான் தொகுத்தல் முறை விக்கி மூலத்தில், அது தனிப்பகுதி பதிவு இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் பார்ப்போம். சரி, இப்போ ஒரு பக்கமானது ஒரே வடிவத்தில் இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், தமிழும் ஆங்கிலமாக கலந்து ஒவ்வொரு வரியாக இப்படி இப்படி படிக்கிறான், முதல்லருந்து ஒரு வரி முழுமையாக படிச்சுட்டு அதுக்கு அடுத்த வரி கீழே வரும். அது மாதிரி இருக்கும்போது இது பயன்படும். ஒரு பக்கம் கவிதை வடிவத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது இது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் இண்டிக் ஓசியாரில் பண்ணினீங்கன்னா, இண்டிக் ஓசியாரில் பண்ணினீங்கன்னா அது உருவாகிட்டு இப்படி வந்துடும் உங்களுக்கு. எப்படி இருக்குன்னா பாருங்களேன் நீங்களே, இது வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்படி அழுத்தி ஒவ்வொரு வரியாக நம்ம வந்து பாடல் வடிவம் மாதிரி நம்ம கொண்டு வரணும். இதை அப்புறம் மேம்பட்டு சில குறியீடுகள்லாம் போட்டால் தான் அது பாடலாக மாறும். சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா, இதுக்கு தான் வந்து இந்த ரெண்டாவது முறை பயன்படுது. எந்த ரெண்டாவது முறை, இது நம்மளுக்கு ஒத்து வரல, அதனால் இதை அழுத்துறோம். நம்ம இதை அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா பாடல் வடிவம் வரும் உங்களுக்கு. பாடல் வடிவம் வந்துருச்சு பார்த்தீங்களா. சரி, இதை சேமிச்சுட்டு நம்ம எழுத்துப்பழை திருத்தலாம். மூணாவது இன்னொரு வடிவம் நம்ம பார்த்தோமே இந்த இடத்துல, அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அது எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, தேவையில்லாதெல்லாம் மூடிட்டேன் திறந்து வச்சுருக்கிறதெல்லாம் மூடிட்டேன். சரி, இந்த வடிவம் என்ன அப்படிங்கிறது, எந்த வடிவம் அப்படின்னா மூணாவது கருவி, கொஞ்சம் பெருசுபடுத்தி கீழே வச்சுக்குவோம். அப்படி தொகு அழுத்துற மேலே திறக்குது, இணைய வேகத்தை பொறுத்து அது வேகம் மாறுபடும். சரிங்களா, இதை நம்ம இண்டிக் ஓசியார் பார்த்தோம், அதாவது உரைநடை நூலுக்கு இதில் பயன்படும், பாடல் நூலுக்கு பயன்படாது, இது பாடல் நூலுக்கு பயன்படும். சரிங்களா, அப்போ உரையாடும் பாடலும் இருந்தால் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னா, எது எந்த பக்கம் அதிகமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுத்து செயல்படுத்தலாம். சரி, இது என்னது டிரான்ஸ்கிரைப் டெக்ஸ்ட் அப்படின்னா, இதில் தான் வந்து கற்றற்ற மென்பொருளான டெசராக்ட் இருக்குது, அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். தேர்ந்தெடுத்தாவே அதுவே வந்து மாற்றிட்டு வரும், ஆனால் அது எழுத்து வந்து இன்னும் மேம்படுத்தலை தமிழை பொறுத்த வரைக்கும், அதனால் அது மேம்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போதைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய கூகுள் ஓசியார் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். சரிங்களா, தேர்ந்தெடுத்துட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத சொடுக்குங்க, அது மேலே வச்சு
அது என்னென்னா தனி பக்கமாக திறக்கும் உங்கள் தத்தலில், சரியா? திறக்கட்டும் அது. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வடிவத்தை மாற்றி வச்சுக்கலாம் இங்கே. சரி, இந்த பக்கம் வந்து இப்படி தான் இருக்கும். விக்கிமீடியா ஓசியா டிரான்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் இமேஜஸ், படங்களை எழுத்துக்களாக மாற்றக்கூடிய கருவி. இது இமேஜ் யூஆர்எல்லாம் அது இதிலிருந்து தானாகவே எதுவே எடுத்து போட்டுக்குச்சு, சரிங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுட் விஷன் ஓசிஆர் அப்படின் இருக்குது, அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் நம்ம ஏற்கனவே. இல்லாட்டி தேர்ந்தெடுத்துக்கங்க, இப்படி மாற்றிக்கலாம் நீங்கள், சரிங்களா? அப்புறம் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ், அப்படியில் என்ன இருக்குது அப்படின்னா தமிழ்னு நான் அடிக்கிறேன். நான் நீங்கள் தமிழ்லையும் அடிக்கலாம், தமிழ்னு அடித்தாலும் வரும், ஆங்கிலத்திலையும் அடித்தாலும் வரும். அதுதான் விக்கி டேட்டா உதவுது உங்களுக்கு. தமிழ் ஆங்கிலத்தில் அடித்தாலும் தங்க தமிழ் வரும் உங்களுக்கு. முதல்ல வந்து சரி, தமிழ் தளத்தில் இருக்கிறனால தமிழ் மட்டும் புரிஞ்சிக்கிது அது. சரி, தேர்ந்தெடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கீழே வந்து இதில் ஒரு மொழி மட்டும்தான் இருக்குது, அதனால் வந்து டிரான்ஸ்கிரைப் ஹோல் பேஜ் அப்படின்னு அழுத்துனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த முழு பக்கமும் உங்களுக்கு வந்து எழுத்தாக மாற்றி தருது. இந்த இடத்துல வந்துடும் அது நடுவில், இந்த வலது பக்கம் வந்துடுச்சு. பார்ப்போமே, இப்போ இதில் வந்து மேக்னிஃபையர் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு என்ன தப்பு நடந்திருக்குன்னு புரியும் உங்களுக்கு. மேலே வச்சுக்கோ அந்த பக்கம். வகையும் இந்திய மரபுகளை ஒத்தவை இருந்தாலும், அதுக்கப்புறம் எங்கே படிக்கணும், கீழே தான் வரணும் இல்லைங்களா, அவற்றில் சொந்த கற்பனைக்கும் குறைவில்லை. கம்போடியா அனாம் பழங்கலைகளில் இந்திய மனத்துடன் உள்நாட்டு மனமும் கமழ்கிறது அப்படின்னு அப்படி தான் படிக்கணும். ஆனால் அது என்ன பண்ணியிருக்குன்னா, வகையும் இந்திய மரபுகளை ஒத்தவை இருந்தாலும் ஏழாம் நூற்றாண்டிலேயே சிற்பக்கலையின் அடிப்படையில் இங்கே இல்லாமல் அடுத்த வரிக்கு வந்துருது அவற்றில் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அப்படி தான் இருக்கும் அதில், அப்படி தான் எழுத்து மாற்றி தருது. இருந்தாலும் ஏழாம் நூற்றாண்டில் அடிப் அவற்றில்னு படிச்சிருக்குது. சரி, இது தப்பாச்சே அப்படின்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேற ஒரு முறை இருக்குது. இந்த டிரான்ஸ்கிரைப் ஹோல் பேஜுக்கு பக்கத்தில் மூணு இருக்குது பாருங்கள். இதில் ட்ராகிங் வில் கிரியேட் எ நியூ டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு இருக்குது. இது என்ன பண்ணுன்னா இதை சொடுக்கிக்கிங்க. சொடுக்கிட்ட ஒரு கூட்டல் குறி மாதிரி ஒன்று வரும், இதில் மேக்னிஃபையரில் காமிக்கல அதனால் வேணாம் அது. இந்த கூட்டல் குறியை வந்து அப்படியே நகர்த்துனீங்கன்னா, ஹோவர் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வரும். இது அப்படியே தேர்ந்தெடுக்கலாம் நீங்கள், சரிங்களா? இது பொருத்தமாக முதல்ல வச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தை இந்த பக்கம் அப்படியே கீழே நகர்த்துனீங்க. இதை நகர்த்துனீங்கன்னா பக்கத்தை கீழே நகர்த்தி சரியாக வச்சுக்கலாம். வச்சுட பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த கோட்டு மேலே வச்சிங்கன்னா, அந்த வெள்ளையும் இதுவும் வச்சிங்கன்னா அது அப்படியே மாறும். கூட்டல் குறியானது ஒரு வட்டமாகவும் மேலே அம்புக்குறியும் கீழே அம்புக்குறியாகவும் மாறும். இப்படி தேர்ந்தெடுத்த பிறகு திரும்பவும் போய் இந்த டிரான்ஸ்கிரைப் ஏரியா தேர்ந்தெடுத்த பகுதியை நான் அழுத்துறேன். திரும்பவும் பக்கம் வந்து மறுஏற்றம் பண்ணி இங்கே வந்துடுச்சு, இங்கே தரவு இங்கே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தரவானது மிகச்சரியாக வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அதை நான் படித்து காமிக்கிறேன் பாருங்கள். வகையும் இந்திய மரபுகளை ஒத்தவை இருந்தாலும் அவற்றில் சொந்த கற்பனைகளுக்கும் குறைவில்லை. பாருங்கள், இங்கே எழுத்தாக வந்திருக்குல்ல. வகையும் இந்திய மரபுகளை ஒத்தவை இருந்தாலும் அவற்றில் சொந்த கற்பனைக்கு குறைவில்லை. இது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, காப்பி டு கிளிப் போர்டு அப்படிங்கிறத அழுத்துறீங்க. காப்பீடுன்னு வந்துருச்சு. திரும்பவும் வந்து தத்தலில் போய் டேப், ப்ரௌசர் டேப், உலாவியோட தத்தலில் போயிட்டு இந்த இடத்துல இதை ஒட்டிடுங்க. நீங்கள் முன்ன ஒட்டாமல் இருந்தால் இல்லாட்டி எடுத்துகிட்டு புது தரவை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு ரெண்டு வந்து ரெண்டு வெற்றிடம் உருவாக்கிங்க. அதுக்கு என்ன பண்ணணும், பொத்தானில் ரெண்டு என்டர் அடுத்திக்கிட்டு விட்டுட்டு அடுத்த பக்கம் வந்துடுங்க. அதாவது பழைய இடத்துக்கே வந்துடுங்க கருவியில். வந்துட்டு இதை அப்படியே நகர்த்தி இங்கே வைங்க. பெரும்பாலும் பக்கம் ஒரே வடிவம் தான் இருக்கும், அதனால் சரியாக இருக்கும். நகர்த்தி சரி பார்த்துக்குங்க ஒரு முறை. ஆ, சரியாக தான் இருக்குது. இது கீழே வந்து இன்னும் கொஞ்சம் எழுத்து வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கீழே நகர்த்துறேன், சரியா? மவுஸை அழுத்திக்கிட்டே நடுவில் வச்சு அழுத்துனீங்கன்னா அது எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம். அப்படி வேணுங்கிறதா நீங்கள் திரும்ப முன்ன சொன்ன மாதிரி மாற்றிக்கலாம். அப்படி மாற்றிக்கிட்டேன், டிரான்ஸ்கிரைப் ஏரியா அழுத்துறேன். அதேமாரி அந்த பக்கம் வந்து உருவாகிறதுக்காக மறியாற்றாகி வந்துடுச்சு, சரியா? இங்கேருந்து இது பார்த்தீங்கன்னா அதேமாரி சரியாக இருக்குது. படித்து பார்ப்போமா. ஏழாம் நூற்றாண்டிலே சிற்பக்கலையின் அடிப்படையில் மத கோட்பாடுகள் அமைந்து
அமைந்திருப்பதை காண்கிறோம். இங்கே பாருங்கள், 7ஆம் நூற்றாண்டில் மத கோட்பாடுகள் இருக்கிறதை காண்கிறோம். இந்த எழுத்துக்களை நம்ம வந்து படி எடுக்கிறோம், காப்பீடு. படி எடுத்தல் அப்படிங்கிறது தான் வந்து நகல் அப்படிங்கிறாங்க. படி எடுத்தல் தான் சரியான சொல். இதுக்குள்ளே ஒட்டிட்டு இதுக்குள்ளே நம்ம சேமிச்சிடுறோம் அதை. சரியா, சேமிச்சிட்றேன் நான். உள்ளார எழுதணும் சுருக்கத்தில் என்ன எழுதலான்னா முறையாக எல்லாம். இப்போ படம் இல்லைங்க, அது எப்படின்னா அதுக்கு அந்த விருப்பத்தேர்வுகளில் கருவி இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறதுக்கு நான் தனிப்பதிவு போட்டிருக்கேன், அதை பாருங்கள். வணக்கம். இப்படி மூன்று கருவிகளை வந்து தேவையான போது எடுத்து தேவையான இடத்துல நம்ம பயன்படுத்தி எழுத்துணர்வு பண்ணிட்டிங்கன்னா பின்னால் வரக்கூடியவங்களுக்கு அதை வந்து எழுத்துப்பிழை திருத்தறதுக்கு வசதியாக இருக்கும். இது மாதிரி நம்ம வந்து ஏறத்தால் வந்து 30-40,000 பக்கம் செய்ய வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து இந்த விக்கி மூல பதிவை நிறைவு சொல்கிறேன். வணக்கம்.